கொளத்தூர் வரமிளகா இது வந்து நம்ம வறுக்கிறது இல்லை, வெயிலில் நல்லா உடையிற அளவுக்கு மொறு மொறுன்னு காய வச்சிடறோம். கொளத்தூர் வரமிளகா வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. கௌரி ஷாப் பொடி எல்லாத்துக்குமே நாட்டு கொத்தமல்லி தான் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கட்டி பெருங்காயம், சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு எல்லாமே ஹை குவாலிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கல் உப்பை நல்லா வறுத்துட்டு அதையும் வந்து இந்த ஜாமான்தோடைய கலந்து நம்ம அரைக்கிறதுனால அது நேச்சுரலாக ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி செயல்படும். பொடி கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். நம்ம கௌரி ஷாப் பொடி எதுலேயுமே எந்த விதமான கெமிக்கலோ ஆர்டிஃபிஷியல் கலரோ நம்ம ஆட் பண்ணுறதில்லை. எல்லாமே தரமான பொருள். அதுவும் கொளத்தூர் மரகாலெலாம் சொல்லி வச்சு வாங்குகிறோம். அது வெயிலில் நல்லா மொறு மொறுன்னு அப்படியே கையில் எடுத்து க்ரஷ் பண்ணாமே உடையிற அளவுக்கு பண்ணிடுறோம்.
இந்த தரை எல்லாமே முதல் நாளே கழுவி சுத்தப்படுத்துகிறோம். இந்த மாதிரி படுதா வச்சு இதில் வந்து எல்லா பொருளையும் கொட்டுறோம். முதல்ல டைரெக்டாக அந்த படுதாவில் கொட்டினா அது எல்லாமே சூட்டுக்கு ஈரம் விட்டு போயிடுது. அதனால் முதல்ல சாக்கில் கொட்டி வச்சு அது அந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறம் படுதாவுக்கு மாத்திரம். ஏன்னா அந்த ஈரம் எல்லாம் அந்த சாக்கு வந்து கீழே தரைக்கு தள்ளிடுது. அந்த ஈரம் இருந்தால் பொடி சீக்கிரமாக கெட்டு போயிடும். நம்ம வெளிநாட்டு கஸ்டமர்ஸ்லாம் நம்மக்கிட்டேருந்து 5 கிலோ 10 கிலோ வாங்கி 1 வருஷம் 2 வருஷம் வச்சுருந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் எடுத்தோடனே படுதாவில் கொட்டாமல் சாக்கில் கொட்டி அந்த ஈரமெல்லாம் தரைக்கு வந்ததுக்கப்புறம் அது ஆறுனதுக்கப்புறம் படுதாவுக்கு மாத்திரம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்து பண்ணுறோம். வீட்டில் என் பொண்ணுக்கோ மருமகளுக்கோ நான் பொடி அரைச்சி கொடுத்தேன்னா எந்த அளவுக்கு கவனம் எடுத்து நான் பண்ணுவேனோ அதே மாதிரி நம்ம கௌரி ஷாப் கஸ்டமர்ஸ்க்கும் கவனம் எடுத்து இந்த பொடி பண்ணுறேன். இது முழுக்க முழுக்க இது வறுக்கிறது, அரைக்கிறது, பேக் பண்ணுறது இது எல்லாமே என்னோட மேற்பார்வையில் தான் நடக்குது. அதில் எந்த விதமான தப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கேன். இப்போ இந்த லாட் உங்களுக்கு காமிக்கிறது சேலம் கறி குழம்பு தூள், அந்த நான்வெஜ் கறி கோழி குழம்புலாம் செய்வோம்ல அந்த பொடிக்கு செய்கிறது தான் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கோம்.